வெல்கம் டு லைட்ஸ் ஆன். வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே கரெக்டாக நடக்கலை, நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்ம சுற்றி இருந்த எல்லாருக்குமே எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் ஒன்றுமே ஒழுங்காக நடக்காது, என்னடா வாழ்க்கை இதுன்னு எல்லாருமே ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருப்போம். இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா, நல்லா பிஸியாக இருக்கிற ஒரு நேஷனல் ஹைவேஸில் பெரிய பெரிய கார் எல்லாம் சர்ருபுருன்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம போய்கிட்டு இருக்கிற மாட்டு வண்டியோட அச்சாணி மட்டும் முறிஞ்சு நிற்கும். இதை ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 40 வயசு ஆளு அன்னைக்கு காலையில அவர் ஆபீஸ் போன உடனே தான் தெரிஞ்சிச்சு அவரோட சேர்த்து 7 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவர் முகத்துல அவ்வளவு ஒரு சோகம். ஏன்னா அவரோட ஒரு சேலரி நம்பினா அவங்க ஃபேமிலியே இருந்தது. சரி, வேற வழி இல்லாம சோகமா வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்த வழியில ஒரு கிரவுண்ட்ல சின்ன பசங்க ஃபுட்பால் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தா பார்த்தாரு. சரி, கொஞ்சம் இதை பார்த்தாவது மைண்ட் டைவெர்ட் பண்ணலாம்னு கிரவுண்டுக்குள்ள போனாரு. போய் அங்க இருந்த கிராஸ்ல கீழே உட்கார்ந்தாரு. அப்போ அந்த மேட்ச்ல விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன் சைட் லைன் பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, தம்பி ஸ்கோர்ஸ் என்ன, யார் யார் எவ்வளவு கோல் கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் வாய் நிறைய சிரிப்போட, நாங்க 0 அவங்க 3, அவங்க எங்களோட 3 கோல் லீடிங்ல இருக்காங்கன்னு சொன்னான். இவருக்கு ஆச்சரியம், மேட்ச் தோக்குற மாதிரி இருக்கான், இப்ப எப்படி இந்த பையன் சிரிக்கிறான்னு யோசிச்சு அவன்டே கேட்டாரு, தம்பி என்னப்பா அவங்க லீடிங்ல இருக்காங்க, நீ அதை சந்தோஷமா சொல்ற, நீ நியாயப்படி சோகமால இருக்கணும், ஏன்னா அவங்க தான் மேட்ச் ஜெயிக்க போறாங்களே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னா, சார் ரெஃபரி இன்னும் ஃபைனல் விசில் அடிக்கல, ஃபைனல் விசில் அடிச்சாதான் மேட்ச் முடியும், அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, சோ நாங்க கண்டிப்பா அவங்க லீடிங்க ஈக்குவல் பண்ணிட்டு 1-2 கோல் எக்ஸ்ட்ரா போட்டு மேட்ச் உறுதியா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னான். அந்த பையன் சொன்ன மாதிரியே அவங்க டீம் 5-4 கோல் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. இதை பார்த்த இந்த ஆளுக்கு அந்த பையன் சொன்ன வார்த்தை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. இன்னும் நம்ம லைஃப்ங்கிற மேட்ச்ல நிறைய டைம் இருக்கு, சோ இது ஒரு பின்னடைவு தான், முடிவு இல்ல, இன்னும் உத்வேகத்தோட இருக்கணும்னு நிறைய நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அந்த பழைய கம்பெனியோட நல்ல கம்பெனியில நல்ல ஆஃபர்ல போய் சேர்ந்துட்டாரு. நண்பர்களே, நம்மளும் இப்போ நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற எல்லா ப்ராப்ளமுமே டெம்பரரி தான், எதுவுமே நிரந்தரம் இல்ல. இப்ப வேணும்னா நம்ம லைஃப்ல நம்மள விட அடுத்தவங்க லீடிங்ல இருக்கலாம், ஆனா நமக்கு இன்னும் டைம் இருக்கு நம்ம ஃபைனல் விசிலுக்கு. சோ நம்பிக்கையை விட்டுறாம ஓடிக்கிட்டே இருங்க. நம்ம எல்லாருக்குமே ஆக்ஸ் தெரியும், அதாவது கோடாரி. அது எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் அதனால ஹேர் கட் பண்ண முடியாது, அதாவது முடி வெட்ட முடியாது. அதே மாதிரி பிளேட வச்சு மரத்தை வெட்ட முடியாது. சோ நம்ம ஒரு இடத்துல யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா நம்ம யூஸ் ஆகுற மாதிரி ஒரு இடம் கண்டிப்பா இருக்கும், அதை தேடுங்க. என்னதான் மரத்தை விட கோல்டு காஸ்ட்லியா இருந்தாலும் ஒரு ஆள் தண்ணீரை மாட்டி தத்தளிக்கும் போது அவருக்கு கோல்டு யூஸ் ஆகாது, அவர் கோல்டை தேட மாட்டாரு, அவரோட கை மரத்தை தான் தேடும் ஒரு பிடிமானத்துக்காக. சோ லைஃப்ல எப்பயுமே யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்ணாதீங்க, எல்லா ஜாடிக்கும் ஒரு மூடி இருக்கும், நம்ம ஜாடிக்கான மூடியை தேடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.